மாஸ்டர் வீடியோ ஃபினான்ஷியல் பிளானிங். இதில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதுவரையிலும் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங்குடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்முடைய கரண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்கம் என்ன, எக்ஸ்பென்சஸ் என்ன, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அதை வந்து அக்கௌண்டிங் பண்ணணுங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பு எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ்க்கு மணி அலாட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது நம்ம கோலை செட் பண்ணோம் பை யூஸிங் இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர், ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டரை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறத பார்த்து அதில் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம அலோகேட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதாவது ரியல் எஸ்டேட், கோல்டு, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், டெட் மியூச்சுவல் ஃபண்ட், ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்ஸ், அதில் என்னென்னங்கிறத நம்ம பார்த்தோம். இதுவரையிலும் அதை பார்க்கலைன்னா அந்த 4 வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன. ஸோ அதாவது அதில் வந்து டைவர்சிஃபிகேஷன், அது எல்லா கம்பெனியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. நம்ம அதில் சொல்லியிருந்த மாதிரி அதில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அதை மேனேஜ் பண்ணுவாங்க. லிக்விடிட்டி, அதாவது தேவைப்படும் போது எவ்வளோ வேணாலும் படம் எடுக்கலாம், 1000 எடுக்கலாம், 2000 எடுக்கலாம், 1 லட்சம் எடுக்கலாம், 10 லட்சம் எடுத்துக்கலாம். இப்போ ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக இப்போ அக்சஸபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஸோ எனி டைம் யூ கேன் டூ த ட்ரான்சாக்ஷன்ஸ். அடுத்தது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லா கம்பெனியும் ரெகுலேட்டட் பை செபி, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால் உங்கள் பணம் எங்கேயும் போயிடாது, அது செபி எப்பயுமே பார்த்துக்கும். ஸோ அது எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா, அது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். அது டெட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிறத பார்த்த இதில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இது சேஃபான ஃபண்ட்ஸ். அதுக்கடுத்து ஈக்விட்டி ஃபண்டுங்கிறது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் என்ன ப்ராஃபிட் வருதோ அதுலேருந்து நமக்கு லாபம் கிடைக்கும். ரெண்டையும் கலந்து இது பண்ணுறது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்னு பேர். ஸோ இதில் ஒன்று என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா ஃபண்ட்ஸ் இருக்கும், ஒரு 30 கம்பெனி இருக்குது, நூற்றுக்கணக்கான ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் பேசிக்காக என்ன தெரிஞ்சிங்கன்னா இதில் 3 கேட்டகரி தான், லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். லார்ஜ் கேப் ஃபண்டுங்கிறது டாப் 100 to 100 கம்பெனிஸ் தான் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். மிட் கேப் ஃபண்டில் 101 to 250 ரேங்க் இருக்கிற கம்பெனிஸ், ஸ்மால் கேப் ஃபண்ட் 250 மேலே ரேங்க் இருக்கிற கம்பெனிஸ். ஸோ இது ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் சேஃபன்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் தான். அடுத்த ரிஸ்க் வந்து மிட் கேப், ஸ்மால் கேப் இஸ் ஹை ரிஸ்க். ஏன்னா 250 மேலே இருக்க கம்பெனிலாம் அது எப்படி போகும், பின்னால் லாபம் வருமா இல்லையா, கம்பெனி நடத்துவாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. பட் ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஒரு மார்க்கெட்டு கீழே போச்சு அப்படின்னா இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ல நிறையா விழும். அதனால் இது வந்து ஹை ரிஸ்க் ஃபண்ட். இதையும் இரண்டையும் கம்பைன் பண்ணால் மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். மல்டி கேப் ஃபண்டுங்கிறது மேலே இருக்கிறது மூணுலேயும் அட்லீஸ்ட் மினிமம் 25% அவங்க இன்வெஸ்ட் பண்ணும். ஃப்ளெக்ஸி கேப்பில் அந்த மாதிரி ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கிடையாது, அது சமயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் ஈக்விட்டி ஃபண்டுடைய பேசிக்கான ஒரு கிளாசிஃபிகேஷன். இதில் தான் எல்லா ஃபண்ட்ஸும் அடங்கிடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலில் வந்து பேசிவ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னு இருக்குது. பேசிவ் ஃபண்ட்ஸுங்கிறது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது மார்க்கெட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ சப்போஸ் நிஃப்டி 50 அப்படின்னா டாப் 50 கம்பெனிஸு அதனுடைய கேபிட்டல் இது அக்கௌண்ட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு அதில் வேலையே கிடையாது. அதில் இண்டெக்ஸ் என்ன போயிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த என்ஏவியும் மாறிக்கிட்டே இருக்கும். அது எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மி, ஏன்னா ஃபண்ட் மேனேஜருடைய வேலை கம்மிங்கிறதுனால. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அது எல்லாத்தையும் மாற்றலாம், ஒன்று வாங்கலாம், விற்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால் அதனுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன்ஸும் இதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா பாசிவ் ஃபண்ட்ஸ் தான் சேஃபர், ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ரிஸ்கியர். ஏன்னா அது இன்னொருத்தர் நம்பி நம்ம விட போகிறோம். அதுக்கடுத்து டெட் ஃபண்ட்ஸ். டெட் ஃபண்ட்ஸ் ஃபிக்ஸ்டு இன்கம் கேட்டகரிஸில் வரும். ஸோ அதில் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து 3 மந்த்ஸ் மெச்சூரிட்டி பீரியடு இருக்கிறதுலே சேஃபான ஃபண்ட் லிக்விட் ஃபண்ட். அதுக்கடுத்து ஷார்ட் டேர்ம், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் அண்ட் லோ டியூரேஷன் ஃபண்ட்ஸ். இதெல்லாம் மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 1 to 3 இயர்ஸ் மெச்சூரிட்டி இருக்கும். அடுத்தது கில்ட் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் 10 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியட். பட் ப்ரைமரில எல்லாமே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து இன்கம் ஃபண்ட்ஸ், கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸ் அண்ட் டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ். டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ்னால் எந்த பண்ட் அப்போ பெர்ஃபார்ம் அதிகமாகுதோ அப்போ அவங்க அதிகப்படுத்திக்குவாங்க, மற்றபடி மறுபடியும் குறையும் அதை குறைச்சிக்குவாங்க அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்த வேலையை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ரிஸ்க் அதிகம். ஸோ நான் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த டாப் 2 தான். கில்ட் ஃபண்ட்ஸு உங்களுக்கு வந்து சேஃபான ஒரு ரிட்டர்ன் வேணும், கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ஷன் ஆகணும், இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் 10 வருஷம் மெச்சூரிட்டி கில்ட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இந்த ஷார்ட் டேர்ம் யூஸ்க்கு அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்டு போலீஸ் தான் ஒரு 5 இயர்ஸ் இருக்குன்னா இந்த ரெண்டு ஃபண்டும் ப்ரிஃபரபிள். இதில் லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு இன்ஸ்டா ரிடம்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது எனி டைம் நீங்கள் ஒரு 50,000 அதுலேருந்து எடுக்கலாம். அதாவது 90% ஆஃப் த
டோட்டல் ஃபண்ட் வேல்யூ ஆர் மேக்ஸிமம் 50,000. ஓ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 10 செகண்ட்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். ஸோ அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு லிக்விட் ஃபண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு 3 மந்த்ஸ் to 1 இயர் தேவைப்படுது அப்படின்னா லிக்விட் ஃபண்ட்ஸில் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி 1 to 5 இயர்ஸ் or 7 இயர்ஸ் இருந்ததுன்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸில் போட்டுக்கலாம். இந்த லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ், அந்த டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். நம்மளதில் வந்து டெப்ட் ஃபண்ட்ஸில் முக்கியமானது கேபிட்டல் ப்ரொடெக்ஷன், ரிட்டர்ன்ஸ் பற்றி கவலை இல்லை. ஏன்னா அதில் ஒரு 0.5%, 1% அதிகமாக இதில் கிடைக்கும். பட் நான் அது வந்து ப்ரிஃபர் பண்ணுறது, அதுக்காக போய் அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமும் இல்லை. ஸோ ரெண்டும் கலந்து தான் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். இதில் 4 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட், இதில் 75% பார்த்திங்கன்னா ஈக்விட்டியில் தான் இருக்கும். ஒரு 25% பார்த்திங்கன்னா டெப்ட்ஃபில் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுங்கிறது அந்த ஈக்விட்டி கேட்டகரியில் எப்படி வேணாலும் அவங்க டைனமிக்காக பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆர்பிட்ரேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த ஆர்பிட்ரேஜ் போட்டிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ஹையாக இருக்கும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க. கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது மினிமல் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் தான் இருக்கும். அரௌண்ட் 20-25% தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கலாம் டெட் ஃபண்ட்ஸு. ஸோ இதுலேயும் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கம்மிங்கிறதுனால. அதே மாதிரி இதில் வந்து டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெகுலர் இன்கமில் சேர்த்துற மாதிரி வரும். ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸு இது வந்து லிக்விட் ஃபண்ட்ஸுக்கு ஈக்குவல், பட் ஆனால் கேபிட்டல் கெயின் அந்த டேக்ஸ் போடும்போது 10% தான் வரும். அந்த டேக்ஸ் பற்றி சொல்லும் போது சொல்கிறாது நான். ஸோ இதுதான் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் க்ரோத் அண்ட் டிவிடெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. க்ரோத்துங்கிறது நீங்கள் பணமே எடுக்க மாட்டீங்க, வேணுங்கும்போது மட்டும்தான் எடுப்பீங்க. ஸோ நீங்கள் எவ்ரி மந்த் அந்த பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது அது கூட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். டிவிடெண்ட்டுங்கிறது எவ்வளோ மாதமும் டிவிடெண்ட் கொடுத்துருவாங்க. பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, டிவிடெண்ட் வந்து ரெகுலர் இன்கமில் நீங்கள் சேர்த்து தான் ஆகணும். அதனால் இது வந்து ப்ரிஃபர் பண்ண வேண்டாம், க்ரோத் ஆப்ஷன்லேயே எடுக்கிறது தான் பெட்டர். அடுத்தது ஓப்பன் எண்டட் அண்ட் க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஓப்பன் எண்டட்னா எனி டைம் நீங்கள் பணத்தை போகலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஈவன் அடுத்த நாளே கூட எடுக்கலாம். பட் க்ளோஸ் எண்டில் லாக்இன் பீரியட் ஒன்று இருக்கும். இது யூஸ்வலாக ELSS சொல்லுவாங்க, ஈக்விட்டி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம். இது வந்து 80C செக்ஷனுக்கு எக்ஸம்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் 3 இயர்ஸ் லாக்இன், 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த பணத்தை எடுக்க முடியும். பட் மற்றபடி ஃபண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே, அந்த லார்ஜ் கேப் மிட் கேப் அது எல்லாமே சேம் தான். அதில் அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட் பிளான் அண்ட் ரெகுலர் பிளான் ஒன்று இருக்குது. டைரக்ட் பிளானில் வந்து நடுவில் வந்து ஏஜென்சி யாரும் ப்ரோக்கர்ஸ் இருக்க மாட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலேருந்து அந்த ஃபண்ட்ஸை வாங்குவீங்க. ரெகுலர் பிளானில் த்ரூ ப்ரோக்கர்ஸ் ஆர் அட்வைசர்ஸ். ஸோ அப்படி போடும்போது டைரக்ட் பிளானில் உங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு கொடுக்குற கமிஷன் வந்து இதில் கட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ICICI ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்ட், இது ரெகுலர் ஃபண்ட் அண்ட் இதில் டைரக்ட் ஃபண்ட். ஸோ 10,000 ருபீஸ் மாதம் மாதம் ஒரு 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 1/5 2013 to 31/5 2024, இதுவும் அதே சேம் டியூரேஷன். இதில் ப்ராஃபிட் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளானில் வந்து 21,75,450, டைரக்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா 23,569. கிட்டத்தட்ட ஒரு 1.75 லேக்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த ப்ராஃபிட்டில். ஸோ இதே ஒரு 10,000ங்கிறது 1 லேக்குங்கும் போது அது பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் டைரக்ட் பிளானில் போடுறது தான் பெட்டர். ஸோ அதுக்கடுத்து சில டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுக்கணும். SIP, STP அண்ட் SWP. SIP அப்படிங்கிறது மாதம் மாதம் நீங்கள் அந்த ஃபண்டில் போடுறவங்க தான் SIP. ஒரு 10,000 ருபீஸ் போகிறீங்கன்னா 10 வருஷத்துக்குன்னா அது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதுமாதிரி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னா, இப்போ சப்போஸ் ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்குதுன்னா நம்ம எடுத்தோடனே ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் போடக்கூடாது. ஸோ அதோட டெட் ஃபண்ட்ஸில் ஒரு ஃபண்டில் போட்டுட்டு அது எவ்ரி மந்த் ஒரு 10 மந்த்ஸோ ஒரு 1 இயரோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி பண்ணுறது தான் STP. அடுத்தது SWP, இது SIP-னுடைய ஆப்போசிட். ஃபண்டில் இருந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை எவ்ரி மந்த் நீங்கள் வெளியெடுப்பீங்க. அது பேர் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஒன்று, நம்ம டைரெக்டாக அந்த AMCங்கிறது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அந்த கம்பெனி மூலிமா போகலாம். அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் ப்ரோக்கர்ஸ். பட் அதில் நீங்கள் போனீங்கன்னா ரெகுலர் பிளான்ஸில் தான் பண்ண முடியும். அடுத்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், இது இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியன்ட். அதனால் இதில் டைரக்ட் பிளான் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்? ஃபஸ்ட்டு KYC பண்ணணும். அது ஆன்லைன் ஆஃப்லைன் மோட் இருக்குது. அது நீங்கள் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன் எப்படி பண்ணலான்ட்டு. ஆன்லைன் பண்ணுறது எல்லாமே ஈஸி. நீங்கள் ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணி KYC ஆன்லைன் போட்டிங்கன்னா வரும். கேம்ஸ் அண்ட் KRN இருக்குது, ரெண்டு பேரும் அவங்க அந்த KYC-யை அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பணத்தை வாங்குறீங்கன்னா, நம்ம ஒரு ஃபண்டை வாங்கணும்னா ஒரு 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு யூனிட்டுக்கு NAV-ன்னு பேர், நெட் அசட் வேல்யூ. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன யூனிட்ஸோ அந்த யூனிட்ஸோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் விற்க
வைக்கும்போது அந்த யூனிட்ஸ் அப்படியே வித்துக்கலாம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய கெயினுடைய டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒன்று இருக்கு, அது லெஸ் தேன் 1 இயர்க்குள்ள நீங்கள் செல் பண்ணீங்கன்னா அது 15% கேபிட்டல் கெயின், லாங் டேர்மில் 1 லேக் வரலாம் ஃப்ரீ, அதுக்கப்புறம் 10% ஆஃப் தான் கேபிட்டல் கெயின். டெட் ஃபண்ட்ஸில் நீங்கள் இப்போ இருக்கிறதுல வந்து ரெகுலராக இன்கமில் தான் சேர்த்தணும், ஏன்னா முதல்ல வந்து இண்டக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் இருந்தது, இப்போ வந்து அதில் இல்லை. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் அன் எஃப்டி. ஸோ எந்த மாதிரி ஃபண்ட்ஸை நம்ம வாங்கணும்? இப்போ ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்னு எடுத்தீங்கன்னா ஹை ரிஸ்க்கு பட் ஹை ரிட்டர்ன், ஹைப்ரிட் ஸ்கீம் மாடரேட் ரிஸ்க், ஏன்னா அதில் ஈக்விட்டி இருக்குது, டெட் இருக்குது, டெட்டு வந்து லோ டு மாடரேட் ரிட்டர்ன்ஸ் பட்டு அது வந்து மாடரேட் ரிஸ்க்கு, அதேமாதிரி லோ ரிஸ்க்கு வந்து லிக்விட் ஸ்கீம்ஸ் தான். அதேமாதிரி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்னும் கம்மியாக தான் கிடைக்கும். ஹை ரிஸ்க் டு லோ ரிஸ்க் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா இதுதான், ஸ்மால் கேப் தான் அதிகம், அடுத்து மிட் கேப், அடுத்து லார்ஜ் கேப், அடுத்து அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட், கடைசியாக ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் ஒன்று ஒன்றும் எந்தெந்த ஃபண்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம். சப்போஸ் லார்ஜ் கேப்னா அதில் எது டாப் இது அப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம டாக்டர்ஸ் வந்து வெல்கான் ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அது மும்பை பேஸ்டு குரூப்பு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, டாக்டர் ராம்ங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அந்த சிஏஆர்இ எஸ்ஏ க்ரைட்டீரியா, கேர்சிஸா க்ரைட்டீரியான்னு பேர். சிங்கிறது கேட்டகரி ஆஃப் த ஃபண்ட், ஏங்கிறது ஏஜ் ஆஃப் த ஃபண்ட், அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவது இருக்கணும், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் மினிமம் 1000 crores இருக்கணும், ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்கணும், எக்ஸ்பென்சன் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கணும், ஷார்ட்னர் ரேஷியோ ஹையர் த பெட்டர், ஆல்ஃபோ ஹையர் த பெட்டர். இது எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறது ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ இருக்குது, அதனோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள், ஈஸியாக நம்ம டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிறத பார்த்துட்டு அதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ சப்போஸ் லார்ஜ் மிட் கேப் ஸ்மால் கேப்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவாங்களா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் நீங்கள் டைவர்சிஃபைட், நான் சொன்ன மாதிரி மல்டி கேப் ஆர் ஃப்ளெக்ஸி கேப் பண்ணலாம், பட் அதிகமான ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சுக்கலாம், ஒரு 2 லார்ஜ் கேப், 2 மிட் கேப், 1 or 2 ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். இப்போ நீங்கள் உங்களுக்கு ரிஸ்க் வந்து அதிகம் எடுக்க மாட்டிங்கன்னா இந்த ஸ்மால் கேப்பையும் மிட் கேப்பையும் எடுத்துடலாம், லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் கூட போட்டுக்கலாம். அதேமாதிரி 3 சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஒரு 5 கேட்டகரிஸ் வச்சுட்டிங்கன்னா போதும், மற்ற திமேட்டிக் ஏதோ சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நமக்கு. ஸோ நம்ம கோல் பேஸ்டு தான் நம்ம போகணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் என்ன, இன்வெஸ்டிங் கோல் பேஸ்டாக தான் இருக்கணும், ரிட்டர்னு தயவுசெய்து சேஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் நேற்று அதிகமாயிருச்சு, ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நிறையா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்னு சேஸ் பண்ணாதீங்க. உங்கள் கோல் என்னங்கிறத வச்சு லாங் டேர்ம் பிளான் தான் எப்பயுமே பண்ணணும். ஸோ டு நாட் சேஸ் ரிட்டர்ன்ஸ். அந்த ஒவ்வொரு கோலுக்கும் நீங்கள் அலோகேஷனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் உதாரணத்துக்கு சொல்கிறது, இப்போ கோலில் பார்த்தீங்கன்னா மினிமம் 7 இயர்ஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். உங்களுடைய கோல் வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம்னா நீங்கள் இந்த கோல்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் போய்க்கலாம். அது கீழே 7 இயர்ஸ் கீழே இருந்ததுன்னா தயவுசெய்து ஈக்விட்டியில் போடாதீங்க. அது லாபம் வரலாம், சில சமயம் லாபம் கிடைக்கும், இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லாபம் இருக்கும், பட் அது எல்லா டைமும் நடக்காது. ஸோ அதில் ரிஸ்க்கு எடுக்கக்கூடாது. மினிமம் 7 இயர்ஸ் பட் ஐடியல் 10 இயர்ஸ் ஃபார் ஈக்விட்டி. அதுக்கு கீழே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நான் சொன்ன முதல்ல ஃபிக்ஸ்ட் இன்கம் கேட்டகரிஸில் இருக்கிறதுலையும் மியூச்சுவல் ஃபண்டு டெட் ஃபண்ட்ஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க, ஒரு மாதம் மாதம் எஸ்ஐபி போடுறீங்க. ஸோ எப்போ வந்து அந்த மணி வந்து நம்ம வித்ட்ரா பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கோலுக்கான அமௌண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாலே அச்சீவ் பண்ணிங்க, ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாலே அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அது கொண்டு போய் நீங்கள் டெட் ஃபண்ட்ஸில் மாற்றிக்கிங்க. அதே மாதிரி அப்படி சப்போஸ் இல்லைனாலும் 3 இயர்ஸ்க்கு முன்னாலேயே நீங்கள் அதை வந்து டெட்டுக்கு மாற்றிக்கணும். ஏன்னா அந்த ஈக்விட்டியை பொறுத்தவரை எந்த டைமில் குறையும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை வந்து டெட்டுக்கு மாற்றிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் போட்டுக்கிற ஃபண்டு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் அதனுடைய கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குதுனால அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு வேறு ஃபண்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சப்போஸ் லார்ஜ் கேப்பில் ஒரு ஃபண்டு இருக்குது, நீங்கள் போட்டுக்கிட்டே வரீங்க, நீங்கள் ஒரு எவ்ரி இயர் பார்க்கும்போது அந்த பெஞ்ச் மார்க்னு ஒன்று இருக்குது, அல்லது அதனுடைய கேட்டகரியில் இருக்குது அதர் ஃபண்ட்ஸை விட கம்மியாக ரொம்ப கம்மியாக இருந்தது ஃபார் ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்குன்னா அது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த எமர்ஜென்சிக்காக வித்ட்ரா பண்ணாதீங்க. சப்போஸ் இப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு பணம் சேர்த்துட்ருக்கோம், அதுலேருந்து நம்ம போய் எமர்ஜென்சி எடுக்கலாம்னு அந்த இதே தப்பே பண்ணக்கூடாது. அதேமாதிரி மார்க்கெட் இப்போ ஹையாக இருக்குது, நம்ம வந்து அதை இப்போ சேல் பண்ணிடலாம், மார்க்கெட் வந்து குறையும் போது மறுபடியும் வாங்கிக்கலாம், அந்த ஸ்ட்ராட்டஜியே ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆனால் அது யாருக்கும் தெரியாது எப்படி போகும்னு, அது எவ்வளோ பெரிய ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ புளியாக இருந்தாலும் சரி, உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அது எப்படி வேணாலும் போகலாம். அதனால் அந்த மாதிரி ஹையாக இருக்கும்போது விற்றுட்டு வாங்கிக்கலாங்கிறது நீங்கள் எப்பயுமே கோல் பேஸ்டாக தான் இருக்கணும்.
ஸோ லாங் டேர்ம் கோல்ஸ் மெயினாக சில்ட்ரன் எஜுகேஷன், சில்ட்ரன் மேரேஜ் அண்ட் ரிட்டையர்மெண்ட்ங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த வித்ராயல் நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சில்ட்ரன் எஜுகேஷனுக்கும் சில்ட்ரன் மேரேஜுக்கும் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது இஸ் ஃபிக்ஸ்டு, மேபி 1 or 2 இயர்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் ரிட்டையர்மெண்ட் பொறுத்தவரைலாம் அப்படி கிடையாது, அதனுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து நீங்கள் ஒரு 20-25 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு அந்த ஃபண்டு தேவைப்படும். அதை வந்து நம்ம ரிட்டையர் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்ணுறோங்கிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக் கைட்லைன்ஸ் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி கோல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் இது இல்லை, அது அதிகம் கம்மிங்கிறது மட்டும்தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணிங்க, உங்களுடைய ரிஸ்க் எப்படி டேக்கிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே டைவர்சிஃபை பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்ன டைவர்சிஃபிகேஷன், கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, ஆர் ஈக்விட்டி ஃபண்டு இருக்கிற மாதிரி இந்த ஈக்விட்டி ஃபண்டுக்குள்ளேயும் ஆர் டெட் ஃபண்டுக்குள்ளேயும் டைவர்சிஃபை பண்ணிக்கணும் எல்லாத்தையும். அதனால தான் அசட் மிக்ஸு, டெப்ட், ஈக்விட்டி, கேஷ் ஈக்குவலன்ஸ் இருக்கணும். அதுமாதிரி உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரியலனா அதுக்குள்ளவரையே போகாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அதில் எல்லாத்துக்குமே இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்கம் டேக்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? இப்போ டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் உங்களை ரெகுலர் இன்கமில் சேர்த்தணும். நீங்கள் 30% கேட்டகரியில் இருந்தால் நீங்கள் 30% டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே கால்குலேஷன் பண்ணும்போது போஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 10%ம் ஈக்விட்டியில், இதில் வந்து 30%ம். அப்போ தான் கம்பேர் பண்ண முடியும் நம்மளால். அதேமாதிரி இந்த டிப்ஸு, ரூமர்ஸ்லாம் கொடுப்பாங்க, இதை வாங்கினா நல்லது, அதை வாங்க நல்லது, அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, யாரும் சொல்லியும் கேட்கக்கூடாது. நீங்களாக அவங்க அசஸ் பண்ணி முடிஞ்சதுன்னா நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்ஸில் போய்க்கலாம். பட் அது எனக்கு ஒத்து வரல அதில். அதே மாதிரி வேறு யாராவது எதாவது சொன்னாங்கன்னா நோன் சொல்லி பழகிங்க. அவர் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸராக கூட இருக்கலாம். நீங்கள் கன்வின்ஸ் ஆகலைன்னா நோன் சொல்லிவிடுங்க. ஏன்னா அவருக்கும் அது தெரியலாம், அவர் எஸ்ன்னு சொல்லலாம், பட் நமக்கு அது ஒத்து வராமல் கூட இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து மாறுபடும். அதேமாதிரி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, நம்ம உண்மை கம்ஃபர்டபுளாக இல்லை, எப்பயுமே ஒரு டென்ஷனாக இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அந்த ஃபண்டோ இல்லை அந்த இதுலேயோ போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எப்பயுமே உங்களுடைய டாலரன்ஸ் டு ரிஸ்க் வந்து உங்களுக்கு தான் தெரியும் அது. இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் கோல்ஸுக்கும் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறத எப்படி மானிட்டர் பண்ணும், அது எப்படி ரீபேலன்ஸ் பண்ணும், ரிவ்யூ பண்ணுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டில் தென், குட் பை.